நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் நல்லா இருப்பாங்க, இந்த பையன் திடீர்னு இந்த பொண்ணை வந்து விட்டுருவார், போயிடுவாங்க, ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை விட்டுட்டு போயிடுவாங்க. நான் இப்போயே சொல்கிறேன், இந்த லைஃப்பில் நம்மளை யார் வேணாலும் விட்டுட்டு போயிடலாம், யார் வேணாலும் விட்டு போயிடலாம், யாராலையும் நம்ம இங்கே இல்லை. உண்மையாகவே உன் கூட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நீ வேணும் அப்படின்னா, நோ மேட்ரு வாட், யார் உன்னை பற்றி தப்பாக சொன்னாலும் புற பேசினாலும் அந்த ரிலேஷன்ஷிப் ஒன்று விட்டு போகாது. ஆனால் யார் நீ வேணான்னு ஏற்கனவே ஒன்று நினச்சிட்டாங்க, அப்போது யாரோ ஒருத்தர் சொன்னதை உள்ளே வாங்கிட்டு அதை ஃபியூவலாக எடுத்துக்கிட்டு இது ஒரு வாய்ப்பாக எடுத்துகிட்டு ஒன்றந்து பிரிஞ்சு போயிடுறாங்க. இப்போ யாராவது உன்னை பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா அவங்க எடுத்துட்டான் இவங்க எடுத்துட்டான் நினைக்காத, பிரிஞ்சு போனவன் உன்னை மதிக்கலை, உன்னை வேல்யூ பண்ணல, நீ ஒரு குப்பைன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ இப்போது தண்டனை கொடுக்க வேண்டியதும் நம்ம பதில் சொல்ல வேண்டியதும் நம்மளை பற்றி புறம் சொல்லி நம்மகிட்டருந்து பிரித்தாங்களே அவங்களே இல்லை, யாரோ ஒருத்தர் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு நம்மளை விட்டு போனாங்களே அவங்களுக்கு தான் நம்ம தண்டனை கொடுக்கணும். எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கணும்? புறக்கணிப்பு, விலகல், அவங்கக்கிட்ட இந்த விலகிறது தான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற பெரிய தண்டனை. அண்ட் இப்போயே சொல்கிறேன், நம்மளை மாதிரி ஒரு உறவு கிடைக்கிறதுக்காக எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவங்க நம்மளோட இடத்த இந்த உலகத்தில் யாராலையும் அவங்க மனசை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. நான் இப்போயே சொல்கிறேன், 1000 ஃபேக்ட் கொடுக்கலாம், 1000 எவிடன்ஸ் கொடுக்கலாம், ஒரு நல்லவனை தப்பாக காட்ட, ஒரு நியாயமான அயோக்கியனை காட்ட 1000 எவிடன்ஸ் கொடுக்கலாம், ஆனால் ஒரு எவிடன்ஸ் மட்டும் அவங்களால கொடுக்கவே முடியாது. மனசாட்சி, அவங்க மனசாட்சியை தொட்டு கேளுங்க, இந்த பர்சன் எப்படிப்பட்டவர்னு அவங்களுக்கு தெரியும். இவன் சொல்லிட்டான், அவன் சொல்லிட்டான், 1000 பேர் இந்த பர்சனை வேணால் விட்டுட்டு போகலாம், தள்ளிட்டு போகலாம், ஆனால் காலம் திருப்பி அந்த சக்கரத்தில் கொண்டு வந்து நிறுத்தும். இந்த பர்சனோட வேல்யூ எவ்வளோ பெருசுன்னு அந்த உயிருக்கு புரிய வைக்கும். தேங்க்யூ ஸோ மச்.